அம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறமா. அருண், ஒரு நிமிஷம் வாப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உக்கார். சொல்லுங்கம்மா. அந்த வேலை உனக்கு வேணாம்பா, அதை விட்டுரு. அம்மா, என்னம்மா, நேற்று தானம்மா அதெல்லாம் வேணும்னு சொன்னீங்க, இப்பயே மாத்தி பேசுறீங்க. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்பா. நீயும் ரஞ்சிதாவும் ஒரே இடத்துல வேலை செய்யறது எனக்கும் உறுத்தலாதான் இருக்கு. உன் மேல நம்பிக்கை இல்லாம இதை சொல்லலப்பா. என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீ ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் அவ சும்மா இல்லாம உன்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பா. உன்னால நிம்மதியா அங்க வேலை செய்யவே முடியாதுப்பா. அது என்னோட பிரச்சனைமா, நான் பாத்துக்கிறேன். அந்த கஷ்டம் உனக்கு வேணாம்னு தானப்பா சொல்றோம். உனக்கு படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உன் டேலண்ட்டுக்கு நீ எங்க போனாலும் வேலை கிடைக்கும். அப்பா, வித்யா மாதிரி நீங்களும் ஏன்பா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நான் எங்க போனாலும் எனக்கு வேலை கிடைக்கும் தான் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த ஆபீஸ்ல இருந்து என்ன அனுப்ப மாட்டாங்களே. ஏன்பா உன் அனுப்ப மாட்டாங்க? அவ ஏதாவது செஞ்சு தடுத்துருவான்னு நினைக்கிறியா? அம்மா, இல்லம்மா, அவனா எதுவும் தடுக்க மாட்டா. ஆபீஸ்ல நான் நிறைய லோன் வாங்கி வச்சிருக்கேன், அதை செட்டில் பண்ணாம எப்படி என்னால வெளியே வர முடியும்? லோன் தானேப்பா, அத நாம எப்படியாவது கொடுத்துடலாமேப்பா. அம்மா, எப்படிமா கொடுப்போம்? நம்ம கிட்ட அவ்வளவு பணம் எங்கம்மா இருக்கு? தெரிஞ்ச இடத்துல எல்லாமே நம்ம ஏற்கனவே வாங்கிட்டோம். இனிமே எந்த இடத்துலயும் நாம போய் காசு கேட்டாலும் நிக்க முடியாது. அவ்வளவு ஏன், நம்ம ரஞ்சிதாவுக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த கடன் கூட இதோ நிக்கிறாளே, இவ பேச்ச கேட்டு இவ மாமியார் வீட்டுக்கு போனதால வந்ததுதான். அந்த கொலைக்கேஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்காக ரஞ்சிதா அவ்வளவு செலவு பண்ணிருக்கா, அதெல்லாம் எப்படி அடைக்கிறதுனே தெரியலமா. அந்த பேச்சு எதுக்குடா இப்போ? நீ எதுக்கு இப்ப டாபிக் மாத்திர? சரி மாத்தல, அப்ப ஆபீஸ்ல இருக்கிற கடனை எப்படி அடைக்கணும்னு சொல்லு, நான் வேலையை விட்டு நின்னுறேன். சரியா மா, நான் ஆபீஸ் கிளம்புறமா. அருண், ஒரு நிமிஷம். நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டேன். என்கிட்ட 20 பவுன் நகை இருக்கு. இத வித்தோ அடமான வச்சோ அந்த பணத்தை ரெடி பண்ணி கட்டிடுங்க. இந்தாங்க. இதெல்லாம் ஒண்ணு வேணா கல்பனா, என்னால அதை வாங்க முடியாது. நீ இதெல்லாம் எடுத்துட்டு போ. ஏன் அப்படி சொல்றீங்க? வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு உங்களுக்காச்சும் உதவும் இல்ல? உதவுன்னு நினைச்சதுக்கு தேங்க்ஸ், ஆனா இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்ல. தயவு செஞ்சு நான் கம்பல் பண்ணாத ப்ளீஸ். டேய், ஏன்டா சும்மா வீம்பு பிடிக்கிற? இத வாங்கிக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு கொஞ்சம் கூட புரியவே புரியாதா? அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட், இதெல்லாம் அவங்க அம்மா அவங்களுக்காக சேர்த்து வச்சிருக்கிற நகைங்க. இதெல்லாம் வாங்கிக்கணும்னு நினைக்கிறதுக்கே உனக்கு அசிங்கமா இல்லையா? டேய், நாமளா கேட்டதாண்டா அசிங்கம், அவ்வளவுதானே உனக்கு கொடுக்கறேன்னு சொல்றா? வித்யா, இவங்களா கொடுத்தாலும் எந்த உரிமையில நாம இந்த நகையை வாங்கிக்கிறது? அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா நீ? நீதான்ப்பா யோசிக்கணும். 20 பவுனை யாரும் சாதாரணமா தூக்கி கொடுக்க மாட்டாங்க. இவ ஏன் கொடுக்கறான்னு யோசிச்சு பாத்தியாப்பா? உன் பிரச்சனை சரியாகி நீ நிம்மதியா இருக்கணும், நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கணும்னு அவ மனசார நினைச்சிருக்கா. நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் அவ ஒரு நொடி கூட தயங்காம 20 பவுன் நகைய கொடுக்கறாப்பா. இதப்ப நீ நினைக்கிற மாதிரி இவ நம்ம வீட்டோட விருந்தாளி இல்லப்பா, நம்ம குடும்பத்துல ஒருத்தி. அந்த உரிமையில தான் அவ இதெல்லாம் செய்யறா. அண்ணி, ஆனாலும் கல்பனா கிட்ட வாங்குறது எனக்கும் ஒரு மாதிரி நெருடலாதான் இருக்கு. நானும் சட்டுன்னு யார்கிட்டயும் வாங்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா சீதா?